சித்தர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த தமிழ் இலக்கியத்திலே சித்தர் இலக்கியம் என்று ஒரு பகுதியை நமக்கு உருவாக்கி தந்துவிட்டு போயிருக்கின்ற தமிழ் கூறும் நல்லுலகம் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய வாழ்வியல் நெறிமுறைகளை தந்திருக்கிற மாமனிதர்கள். இன்றைக்கு இங்கு எதை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் என்றால், கொல்லுகின்ற நீரிழிவை கொல்வோம் என்கின்ற தலைப்பை ஒட்டி பேசலாம் என்று நினைக்கின்றேன். நீரிழிவு என்கின்ற ஒரு நோய் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும் பணக்காரர்களையும் நகரத்தில் வாழ்கிற மக்களை மட்டும் தீண்டி கொண்டிருந்த ஒரு நோய். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், கிராமப்பகுதியில் இருக்கிற உழைக்கிற வர்க்கத்தை கூட இந்த நீரிழிவு என்கின்ற நோய் சீண்டி கொண்டிருக்கிறது என்று அறிய வருகிறோம். ஆகையினால் நீரிழிவு உடைய நோய் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் அல்லது இருவராவது கட்டாயம் இருக்கிறார்கள். இந்த கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் இந்த நீரிழிவு நோய்க்கு நாம் என்ன நினைக்கிறோம், இதற்கு மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கிறது, அங்கு போனால் அவர்கள் கொடுக்கிற மாத்திரையை சாப்பிட்டு விட்டால் நமக்கு நீரிழிவு இல்லை, நாம் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைத்து கொண்டு அந்த மாத்திரை மருந்துகளை விழுங்கி கொண்டிருக்கிறோம். 4 வகையான மருந்துகள் மேற்கத்திய மருத்துவத்தில் நீரிழிவுக்காக பரிந்துரை செய்யப்படுகின்றன. 1, நீங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மருந்து மிகவும் பாப்புலராக இருந்த ஒரு மருந்து, அந்த மருந்தை சல்ஃபனைல் யூரியா என்கின்ற வகையை சார்ந்த ஒரு மருந்தாக சொல்லுவார்கள். சல்ஃபனைல் யூரியா மருந்து தான் டயானில் என்கின்ற ஒரு மருந்து. இப்போல்லாம் எல்லா அந்த காலத்தில் ஆங்கில மருத்துவத்தில் போனால் அவர் கொடுக்குற மருந்து டயானில், டயானில்னா டயபெட்டிஸ் நில், நீரிழிவு இல்லை என்று சொல்லுகிற ஒரு மருந்தை தருவார்கள். அதற்கு பின்னர் மெட்ஃபார்மின் என்று ஒரு மருந்து வந்தது, அது பைகோனைட்ஸ் என்கின்ற வகையை சார்ந்த ஒரு மருந்து மெட்ஃபார்மின். அந்த மெட்ஃபார்மின்லே பல கிளைனேஸ், கிளைசிஃபேஸ் என்றெல்லாம் பல மருந்துகள். அது வந்த பின்னால் நிறைய மக்களுக்கு அந்த மருந்து இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் எல்லாம் தரப்படுகிற மருந்து அந்த பைகோனைடு என்கின்ற வகையை சார்ந்திருக்கிற அந்த ஒரு மருந்து மெட்ஃபார்மின் என்கின்ற மருந்து தான். அடுத்து ஒரு மருந்தாக கண்டுபிடித்தது தயோக்ளிட்டோடயசோல் என்கின்ற ஒரு மருந்து. அதை அந்த மருந்தில் 2 வகை, 1 பயோக்ளிட்டசோன், இன்னொன்று ரோசிக்ளிட்டசோன் என்று 2 வகை மருந்துகள். அதை பற்றி அப்புறம் சொல்லுகிறேன். இன்னொரு வகையான மருந்து இந்த நம்முடைய நீரிழிவுக்கு காரணமாக இருக்கிற சர்க்கரை சத்து இருக்கிறது, அது குடலுக்குள்ளே நுழைகிற போதே அதை தடுப்பதற்கு அதை என்ன என்று சொன்னார்கள், அது ப்ரிவென்டிவ் மெடிசன். அது வந்து என்ன பண்ணும், நம்முடைய சர்க்கரை சத்து குடலில் உறிஞ்சப்படுகிற போதே அதை தடுத்து நிறுத்திவிடும். இப்படி 4 வகையான மருந்துகளை மேற்கத்திய மருத்துவத்திலே மக்களுக்கு கொடுக்கிறார்கள். இதை பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த மருந்துகளை சித்தர்கள் கண்டறிந்திருக்கிறார்களா, அதையெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமா, அதை பற்றி நான் சொல்லுகிறேன். மேதி கணம் அத்திசுரம் மேக சயசீதம் பேதி அதிசாரம் பித்திருமல் ஆதிய நோய் போக்கும் அனர்த்தணிக்கும் நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அரி என்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். யார், தேரையர் எழுதியிருக்கிறார். அந்த பாடலில் என்ன சொல்லுகிறான், இந்த வெந்தயம் இருக்கிறது, அந்த வெந்தயத்தை அன்றாடம் நீ பயன்படுத்துவாயானால் உன்னுடைய சர்க்கரை சத்து குருதியிலே இருந்து குறைந்துவிடும் என்று அந்த பாடலில் சொல்லுகிறான். இந்த வெந்தயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு 10 காலம் நான் ஆராய்ச்சி செய்தேன். வெந்தயம்னா நாம் என்ன பண்ணுறோம், வெந்தயம் 1 தேக்கரண்டி, உளுந்து 1 டம்ளர், அதற்கு சமமாக 4 டம்ளர் அளவுக்கு அரிசி, இதை போட்டு ஆட்டி தான் நம்ம இட்லி செய்கிறோம். ஏன் இந்த இட்லியிலையும் தோசையிலையும் வெந்தயத்தை சித்தர்கள் சேர்க்க வைத்தார்கள், உணவிலே ஏன் வெந்தயம் சேர்த்தார்கள், இந்த வெந்தயம் அந்த இட்லியிலும் தோசையிலும் இருக்கிற சர்க்கரை சத்தை ரத்தத்திலே கூடாமல் தடுத்து விடுவதற்காக வெந்தயத்தை சேர்த்தார்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், சப்பாத்தி சாப்பிடு, பூரி சாப்பிடு என்று மக்களை சொல்லிக்கொண்டு திரிகிறோம். அது நம்முடைய அறியாமை. கோதுமையை வணிகப்படுத்தி விட்டார்கள். கோதுமைக்கும் அரிசிக்கும் சர்க்கரை சத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 விழுக்காடு தான் வேறுபாடு. அதை இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் 4 சப்பாத்தி சாப்பிடுவதும் 3 தோசை சாப்பிடுவதும் சமம். இப்போ பாருங்கள், எல்லாம் சப்பாத்தி தின்றே கோதுமையில் சுட்டதை திங்குறேன் அடைய திங்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறமே, கோதுமையை வணிகப்படுத்த வியாபாரம் செய்ய அந்த கோதுமையை விளைவிக்கிற மக்கள் கண்டுபிடித்து நம் மீது சுமத்திய ஒரு சூது அது. கோதுமையிலே இருக்கிற கெடுதி உங்களுக்கெல்லாம் தெரியாது. கோதுமையை சாப்பிடுகிற போது வயிறு சம்பந்தமான நோய்கள் பல வரும். அதில் இருக்கிற தேவையற்ற பொருள் நம்மை சேதப்படுத்துகிறது என்பதெல்லாம் அறிவியல் அறிந்து சொல்லி இருக்கிறது. அது நமக்கு தெரியாது. கோதுமையை சாப்பிடுன்னா நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சாப்பிட வேண்டியது அரிசி தான். அரிசி சர்க்கரையை கொல்லும் என்று சொன்னவன் சித்தன்.
நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொல்லும், நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொல்லும், மெல்ல சுகம் கொண்டளிக்கும், மெல்ல சுகம் கொண்டு அளிக்கும், மூத்தோரை பாலர்களை முசியாமலே வளர்க்கும் தான். தெரியர் சொல்ற எதை சாப்பிட சொன்னா, அரிசியை சாப்பிட சொன்ன, தெரியவன மடையனா சித்தன் அரிசியை சாப்பிட சொன்ன. என்ன அரிசி? மணிச்சம்பா என்று ஒரு வகையான அரிசி. இந்த மணிச்சம்பா அரிசி இன்றைக்கு நம்ம நாட்டில் இல்லை, எல்லாம் கலப்பட அரிசிகளை கொண்டு வந்து இந்த நாட்டின் பூர்வீக அரிசிகளை எல்லாம் நெல்லை எல்லாம் அழித்து விட்டார்கள். அதற்கு மாற்றாக இருக்கிற ஒரு அரிசி இன்றைக்கு கிடைக்கிற மாப்பிளைச்சம்பா. மாப்பிளைச்சம்பா அரிசியை உமி நீக்கி பாலிஷ் பண்ணாமல் அதிலே செய்த தோசையை, அதிலே செய்த இட்லியை, அதிலே செய்த சாதத்தை சாப்பிடுங்கள், சர்க்கரை கூடாது. அரிசி நம்ம நாட்டு உணவு. நம்ம இப்போ என்ன பண்ணுறா, கோதுமையை நமக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு நம்ம நாட்டில் இருந்து பாசுமதி அரிசியை அமெரிக்காவில் இறக்குமதி செய்கிறார். இப்போ சொல்கிறான் பாசுமதி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது. அப்படி என்றால் சர்க்கரை சத்தை குருதியிலே கூட்டாத ஒரு அரிசி என்று பாசுமதி அரிசியை அமெரிக்காவில் இன்றைக்கு இங்கிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். நம்ம சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள். நாம் எப்படி சாப்பிட்டா அந்த சர்க்கரை சத்தை ரத்தத்தில் கூடாமல் தடுக்கலாம்? ஒரு சுலபமான வழியை சொல்கிறேன். இதை ஒரே ஒரு வேண்டுகோள் எனக்கு, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ஃபீஸ் என்னென்னா, குறைஞ்சது 10 பேருக்காவது இதை சொல்லுங்க. ஏன்னா 2050 ஒன்று விட்டு ஒருவன், இப்போ ரெண்டு பேர் நின்றுருந்தால் அதில் ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும் என்று உலக ஆராய்ச்சி சொல்லி இருக்கிறது. அப்படின்னா பாருங்கள், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சர்க்கரை நோயில் அவதிப்படப்போகிறோம். அதற்கு என்ன வழி? ஒரு உணவு வழி, சுலபமான வழி சொல்லுகிறேன். வெந்தயம். இந்த வெந்தயத்தை சித்தர்கள் என்ன சொன்னால், அந்த மேக நோயை அந்த வெந்தயம் குணமாக்கும், சர்க்கரை நோயை குணமாக்கும்னு சொன்னேன். நான் தொலைக்காட்சியில் சொன்ன பின்னால் அதை பின்பற்றி மலேசிய நாட்டில் இருக்கிற மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுகிறார்கள், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி வெந்தயத்தை பயன்படுத்தினேன், நான் இன்சுலின் போட்டுக்கொள்வதை நிறுத்திவிட்டேன், என்னுடைய சர்க்கரை சாப்பாட்டுக்கு பிறகு 140 மேல் போவதில்லை என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இன்றைக்கு நம்ம நாட்டிலே நிறைய பேர்கள் நான் சொன்ன பின்னால். இப்போது நமக்கெல்லாம் எதை பற்றி தெரியும்னா, சர்க்கரை வியாதின்னா நமக்கு தெரிஞ்சு சர்க்கரை கொல்லி என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பேசுவார். சர்க்கரை கொல்லின்னா அதுக்கு பேர் சிறு குறிஞ்சான்னு பேர். நம்ம ராசிபுரம் பகுதியில் கொல்லிமலை அடிவாரத்தில் நிறைய படர்ந்து கிடக்கிற ஒரு மூலிகை சர்க்கரை கொல்லி அல்லது சிறு குறிஞ்சான் என்கின்ற ஒரு மூலிகை. இதை பற்றி பேசுவார்கள். அடுத்து என்ன பண்ணால், இன்னொரு மூலிகையை ரொம்ப பிரபலமாக பேசினார்கள், ஆவாரம் பூ. ஆவாரம் பூவை சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி கட்டுப்படும் என்று சொன்னார்கள். அதையும் பின்பற்றுகிற மக்கள் இருக்கிறார்கள். அடுத்து என்ன சொன்னார்கள், நாவல் மரத்தினுடைய கொட்டைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்கிறது என்று சொன்னார். நம்ம பகுதியிலே அன்றாடம் நம்முடைய கண்ணிலே படுகிற, காலிலே இடறுகிற மூலிகைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். அதில் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஒரு உணவுப் பொருள் வெந்தயம். வெந்தயத்தை எப்படி சாப்பிட வேண்டும், அப்படி சாப்பிட்டால் அந்த பலன். வெந்தயத்தை 4 வகையாக பயன்படுத்தினால் 4 பலன்கள் கிடைக்கும். ஒன்று, வெந்தயத்தை கொண்டு வந்து தண்ணீரில் நன்றாக கழுவி விட்டு, ஐயா நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுது ஐயா, ரொம்ப வேகமாக போகிறனா பொறுமையாக. அந்த வெந்தயத்தை கொண்டு வந்து தண்ணீரில் நன்றாக கழுவி விட்டு அதை 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தண்ணீரில் ஊற வையுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, குடிக்கிற தண்ணி, அதில் வெந்தயத்தை போட்டு நல்லா கழுவிட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. அந்த வெந்தயம் ஒரு 10 மணி நேரம் ஊறட்டும் போதும். அதுக்கப்புறம் அதை வடித்து, அந்த வடித்து விட்ட பின்னால் கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் வடித்து விட்டு, ஏன்னா தண்ணி இருந்தால் அழுகி போயிடும், தண்ணீர் இல்லாமல் வடித்து விட்டு அந்த பாத்திரத்தை மூடி அப்படியே கவிழ்த்து வைத்து விடுங்கள். அது அப்படியே 36 மணி நேரம் இருக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் ஊற வைத்தீர்கள், மாலையிலே அதை வடித்து விடுங்கள். மணிக்கணக்கெல்லாம் வேணாம், காலையில் ஊற வையும், மாலையிலன்னு சாயந்தரம் வடிச்சிரு. வடிச்சுட்டு அதை மூடி அதை கமுத்தி அப்படியே டேபிள் மேலே வச்சிரு, வீட்டில் ஒரு இடத்துல வச்சிரு. 36 மணி நேரத்துக்கு அதை தொந்தரவு பண்ணாது, ஆட்டி ஆட்டி பார்க்கக்கூடாது, தரம் திறந்து முளைச்சுடுதான்னு பார்க்கக்கூடாது, அது முளைக்கவே முளைக்காது. அதை என்ன பண்ணணும், 36 மணி நேரம் விட்டுடணும். 36 மணி நேரம் எண்ணிக்கிட்டு இருக்க வேணாம், அன்னைக்கு ராத்திரி, அடுத்த நாள் பகல், அடுத்த நாள் ராத்திரி, சரியாக போச்சு 36 மணி நேரம். அந்த 36 மணி நேரம் கழித்து அதை எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர் முளைச்சிருக்கும். பல பேர் வெந்தயம் சாப்பிட்ருப்பீங்க, வெந்தயத்தோட ருசி என்ன? கசப்பு. வெந்தயத்தோட ருசி என்ன? கசப்பு. இந்த முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிடுங்கள், அது இனிக்கும். இப்போ சர்க்கரை நோய்க்கு இனிப்பை மருந்தாக தந்தவர்கள் சித்தர்கள்.
எப்படி சாப்பிட்டா அது இனிக்கும். அந்த வெந்தயத்தை 36 மணி நேரம் முளைக்கட்டினால் 1 சென்டிமீட்டர் முளைச்சிருக்கும். ஏன் 1 சென்டிமீட்டர் முளைக்க வச்சு சாப்பிடணும்? அந்த இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து அறிவியல் உலகம் பல உண்மைகளை உலகுக்கு தந்திருக்கிறது. அதில் ஒரு உண்மை, முளைக்கட்டிய வெந்தயத்தில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது, அதற்கு பெயர் 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின். அது ஆங்கில பேர், அதை நான் ஆங்கிலத்தில் சொல்லி ஆகணும், நான் ஆங்கிலத்தில் பேசலை. அந்த சத்தினுடைய பேர் என்னென்னா 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின்னு ஒரு சத்து இருக்குதுன்னு சொன்னான். அந்த சத்தை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தாவர இன்சுலின், தாவரத்தில் இருக்கிற ஒரு இன்சுலின். அந்த இன்சுலின் எதில் இருக்கிறது? வெந்தயத்தில் இருக்கிறது. வெந்தயத்தை 36 மணி நேரம் முளைக்கட்டினால் அந்த 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் என்கின்ற சத்து பொருள் 40 விழுக்காடு கூடுகிறது. வெந்தயத்தை முளைக்கட்டாத சாப்பிட்டா எவ்வளவு இருக்குதோ அதை விட முளைக்கட்டி சாப்பிட்டா 40% கூட இருக்கிறது. 40% இருக்கட்டையா, 40% அதிலே கூட இருக்கிறது. அப்போது சித்தர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகள் பாருங்கள். வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட சொன்னார். எதற்கு? சர்க்கரை நோய் உள்ளவர் எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும், இதெல்லாம் கேட்பீங்க இல்லை, அதை சொல்கிறேன். எப்படி சாப்பிடணும்? சாப்பிடுவதற்கு 10 நிமிடம் முன்னால் எத்தனை வேளை சாப்பிடணும்? 3 வேளை சாப்பிடணும். சாப்பாடு எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3 வேளை சாப்பிட்றோம். ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 வேளை சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 வேளை சாப்பிடுங்க. எவ்வளவு சாப்பிட வேண்டும்? ஒரு மேசைக்கரண்டி அளவு. ஒரு மேசைக்கரண்டி அளவுன்னா, நம்ம டீ போடுற கரண்டி இருக்குல்ல, தேக்கரண்டி, அந்த தேக்கரண்டியில் 2 தடவை கோபுரமாக போட்டால் சரியாக போச்சு. ஐயா இதுக்கு மேலே கூட சாப்பிட்டா என்ன? ஒன்றும் ஆகாது, பயப்படவே வேணாம். கூட சாப்பிட்டாலும் ஒன்றாகாது, குறைச்சி சாப்பிட்டாக்கா ஒரு வேளை அது சத்து பத்தாமல் போகலாம். இப்போ கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் உடம்புக்கு ஏற்ப, உங்கள் உடம்பில் இருக்கிற சர்க்கரை சத்தினுடைய அளவுக்கு ஏற்ப அதை கூட்டி குறைச்சிக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இது என்ன உணவு தானே, இதில் ஒரு கெடுதி வரப்போகிறது இல்லை. இப்போ என்ன பண்ணணும், சாதாரணமாக ஒரு சர்க்கரை சத்து 180-200 இருக்கிறதா வச்சுக்கோங்க. அவங்க 2 ஸ்பூன் 2 தேக்கரண்டி அல்லது மேசக்கரண்டியில் 1 மேசக்கரண்டி அளவுக்கு அதை எடுத்து முளைக்கட்டியதை மென்று, நன்றாக மென்று உமிழ்நீரோடு சேர்த்து அதை விழுங்கி விடுங்கள். அது குடலுக்கு போய் என்ன பண்ணுறதா, அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. சித்தர்கள் கண்டுபிடிச்சதே இன்றைக்கி நவீன அறிவியல் உலகம் ஆமாமா அது உண்மைன்னு சொல்லுது. என்னென்னா, இந்த வெந்தயத்தை வாயில் போட்டு மென்னா அது எப்படி இருக்கும், கரகரன் இருக்குமா, குழகுழன் இருக்குமா? குழகுழன் இருக்கும். வெந்தயத்தை ஊற வச்சாலே அது குழகுழப்பாயிடும். அந்த குழகுழன்னு இருக்கிற வெந்தயத்தில் என்ன சத்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா, அதில் 2 சத்துக்கள் இருக்கிறது. ஒன்று நீரில் கரையும் நார்ச்சத்து, இன்னொன்று நீரில் கரையா நார்ச்சத்து. வாட்டர் சாலிபிள் ஃபைபர், வாட்டர் இன்சாலிபிள் ஃபைபர்னு சொன்ன, ஒன்று நீரில் கரையும் நார்ச்சத்து, இன்னொன்று நீரில் கரையா நார்ச்சத்து. அந்த நீரில் கரையாத நார்ச்சத்து என்ன பண்ணுதா, அது உள்ளே போன உடனே நம்ம மலம் இறுகி அதனால் வந்து மலச்சிக்கல் வராமல் தடுக்குதா. சர்க்கரை நோயாளிகளில் பெரும்பாலோருக்கு சர்க்கரை மலக்கட்டு மலச்சிக்கல் வந்துவிடும். அப்போது சர்க்கரை நோய் இல்லைன்னா கூட மலக்கட்டு உள்ளவர்களும் இந்த வெந்தயத்தை சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும், முளைக்கட்டி நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி 1 மேசைக்கரண்டி அளவுக்கு மென்று சாப்பிட வேண்டும். எத்தனை வேளை சாப்பிட்றோமோ அத்தனை வேளை சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் அதில் இருக்கிற அந்த இன்சாலிபிள் ஃபைபர், தண்ணீரில் கரையாத நார்ச்சத்து, மலத்தை இலகி மலச்சிக்கல் இல்லாமல் மலம் போக செய்கிறது. அப்போ யார் சாப்பிடலாம், மலச்சிக்கல் உள்ளவங்களும் இதை சாப்பிடலாம். ஒரே மருந்து பல வியாதிகளுக்கு வைத்தியம் பார்க்கும். அடுத்து அதில் இன்னொரு ஃபைபர் இருக்கிறது, அதுக்கு பேர் சாலிபிள் ஃபைபர். அந்த சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணுது, குடலுடைய உள்பகுதியில், இப்போ குடல் அப்படி குழாய் மாதிரி இருக்குது, அந்த குழாயினுடைய உள்பகுதியிலே உவை அப்படியே மெல்லிய ஒரு சவ்வு மாதிரி ஒட்டி கொள்ளுகிறதா. அது ஒட்டி கொண்டு என்ன பண்ணுது, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு சத்தையும் சர்க்கரை சத்தையும் உள்ளே நுழைகிற வேகத்தை குறைக்கிறது. என்ன பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி சித்தர்கள் உலகுக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த என்ட்ரி லெவலில் உள்ளே நுழைகிற போது சர்க்கரை சத்து கொழுப்பு சத்து ரெண்டும் உடம்பில் சேராமல் இந்த நார்ச்சத்து, தண்ணீரில் கரையும் நார்ச்சத்து தடுத்து விடுகிறது என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது ஏதோ சித்தர்கள் சொன்ன கதையை மட்டும் சொல்லலை, நவீன அறிவியல் உலகம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் என்று சொல்லப்படுகிற தாவர இன்சுலின் இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த சர்க்கரை சத்தை உள்ளே உறிஞ்ச விடாமல் தடுக்கிற
ஒரு நார்ச்சத்து அதில் இருக்கிறது. ஆகையினாலே வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த சக்கரை நோய்க்கு பயன்படுகிற ஒரு மருந்து. உடனே நான் ஏற்கனவே மெட்ஃபார்மின் சாப்பிட்றேன், கிளிட்டசோன் சாப்பிட்றேன், பயோ கிளிட்டசோன் சாப்பிட்றேன், அதெல்லாத்தையும் நாளையிலேருந்து நிறுத்திடுவேன்னு செய்யப்படாது. ஏன்னா உங்கள் உடம்பில் எவ்வளவு சர்க்கரை இருக்கிறது என்பதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த வேதியியல் மருந்தோட கூட சேர்த்து இந்த மூலிகையை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி கொண்டே வந்தால் உங்கள் சர்க்கரை சத்து கட்டுப்பாட்டுக்கு வரும். கட்டுப்பாட்டுக்கு வர வர நீங்கள் சாப்பிட்டுருக்க மாத்திரையே அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, கால் மாத்திரையாக ஒரு 3-4 மாதத்தில் நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். எப்போ உங்கள் வெந்தயத்தில் உங்கள் சர்க்கரை சத்து கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் விடணும். உடனே நாளைக்கே விட்டுட்டு இதுக்கு வரேன்னு வரப்படாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்போ வெந்தயம் ஐயா தினம் எப்படியா செய்கிறது? இப்போ எல்லா வீட்லையும் ஏறத்தாழ ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் இருக்குது. பெரும்பாலும் ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீடாக இருந்தால் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெந்தயத்தை நான் சொன்ன மாதிரி முளைக்கட்டி ஒரு டப்பாவில் போட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு அது காஞ்சி போகாது. நீங்கள் 1 வாரத்துக்கு 3 வேளையும் ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு அதில் சாப்பிட்டு கொள்ளலாம். ஐயா எனக்கு இதுவும் சாத்தியமில்லை, நான் வேலைக்கு போகிறேன், இதெல்லாம் ஒத்து வராதுன்னா இன்னொரு வழி சொல்கிறேன். வெந்தயத்தை 1 கிலோ எடுத்து நான் சொன்ன மாதிரி முளைக்கட்டி அதை நல்லா உலர்த்தி அரவை மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை பவுடர் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கோங்க. அந்த பவுடரில் 1 மேசைக்கரண்டி அளவு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணி பால் மாதிரி தலதலன்னு ஆகிடும். அப்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்ன வேலையெல்லாம் அது உள்ளே போய் செய்திடும். நீங்கள் அதுக்கப்புறம் உணவை சாப்பிடலாம். அப்போது சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்த சித்தர் சொல்லி இருக்கிற மருந்து மெதிகன மத்தி சுர மெகசய சீதம் பெதி அதிசாரம் பித்திருமல் ஆதிய நோய் போக்கும் அனர்த்தனிக்கும் நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அரி. யார் சொன்னால்? உன் பாட்டனும் என் பாட்டனும் நமக்கு சொல்லிட்டு போனான். இதெல்லாம் விட்டு போட்டு நாம் என்ன பண்ணுறோம்? கண்ட மாத்திரை தின்னுட்டு கொஞ்ச நாளையில் பேங்க்ரியாஸ் காலி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இன்சுலின் போட்டால் அப்புறம் அதுவும் வேலை செய்யலை, கடைசியாக டொமுட்டாக்கா அடித்து கொண்டு போய் போட்டுடலாம். இது நமக்கு உகந்தது இல்லை. நாம் சாப்பிட வேண்டியது வெந்தயம். வெந்தயத்தை நான் சொன்ன மாதிரி சாப்பிடு, உன்னுடைய பேங்க்ரியாஸ் இருக்க அது குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருஷத்துக்கு கிடாது. 40 வயசில் டயபெட்டிஸ் வந்தேன்னா 90 வயசு வரைக்கும் வெந்தயத்திலே சமாளிக்கலாம். இப்படி நிறைய மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் சிலவற்றை நேரம் அனுமதிக்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. நேரம் இருந்தால் நான் எல்லா உங்கள் என் நேரத்தை பற்றி இல்லை, உங்கள் நேரம் இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். இப்போ வெந்தயத்தை சாப்பிட்றதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? புரிகிற மாதிரி சொல்லிட்டேன்னா தப்பு தான். ஸோ அடுத்தது இன்னொரு மூலிகை சொல்கிறேன். நம்மெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த மருதானின்னு ஒரு செடி இருக்குது. இந்த மருதாணி செடியை அழகுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். என்ன பண்ணுறோம், அதை அரைச்சி அழகாக நகத்தில் பூசிப்போம், அழகாக உள்ளங்கையில் வச்சுப்போம். இப்போ அது கூட இல்லை, இந்த பிள்ளைங்கள்லாம் போய் மெகந்தின்னு ஒன்றை வாங்கி கண்ட கெமிக்கலை தடவிக்கிட்டு கையில் வியாதி படர் தாமரை நோய் வந்து அவஸ்தப்படுது. புரிய மாட்டேங்குது, சொன்னால் கேட்க மாட்டேங்குது. அவன் என்ன சொல்கிறான், இந்த மருதாணி டயபெட்டிஸுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லியிருக்கேன். நாம் என்ன நினைக்கிறோம், மருதாணி ஐயோ அது விஷம், அதை உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது, கையில் தான் கொப்பி மாதிரி வச்சுக்கிட்டு காலையில் கழுவிடணும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்து எத்தனையோ பேருக்கு சொல்லி அவர்களை கையாண்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் நிகரற்ற ஒரு மூலிகை எதுன்னா மருதாணி. வீட்டுக்கு வீடு வச்சுருக்கோம், எல்லாத்தையும் நம்ம கையிலே வைத்தியத்தை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் போய் வைத்தியத்துக்கு தெரியணும். இந்த மருதாணிக்கு என்ன பண்ண என்ன பலன் சொல்கிறான் தேரையர், சொல்லும் நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு, சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு, கொல்லு மது மேகம் கொம்மை முலை மங்கையர்க்கு காணும் பெரும்பாடு, கட்டழிக்கும் வெட்டை எல்லாம் நானும் மருதாணிக்கு நாடு. நிறைய சொல்லிட்டு போகிறேன். நான் அந்த வெந்தயத்தை பற்றி சொன்னபோது ஒன்று சொன்ன பாருங்க, நீரிழிவுக்கு இப்படி பயன்படுத்தணும். குழந்தை பெற்றிருக்கிற தாய்மார்கள் குழந்தைக்கு பால் சுரக்கலைன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த வெந்தயத்தை கொஞ்சம் நெய்யிட்டு வறுத்து அதை 3 வேளை சாப்பிட கொடுத்தா பால் பீச்சு கொண்டு வரும். பால் சுரப்பதற்கு மாற்றி கொடுத்துடப்படாது. ஆம்பளைக்கு நெய்யில் வறுத்து கொடுத்துட்டு பொம்பளைக்கு முளைக்கட்டி கொடுத்துடப்படாது. என்னென்னா பால் சுரப்பதற்கு அது உதவும். எது? இந்த நெய்யிலே வறுத்து எடுத்து வெந்தயம். அதே வெந்தயத்தை மூல நோய் உள்ளவர்கள், உடல் சூட்டிலே கஷ்டப்படுபவர்கள் கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டு
அந்த பாலை இப்படி குடிச்சிடப்படாது. ஒரு டம்ளரில் வச்சுட்டு அந்த பாலில் ஆறிய பிறகு கொஞ்சம் உர போட்டு, அண்ணா பொடி போடுற மாதிரி கொஞ்சம் உர போட்டு அதில் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த வெந்தயம் நல்லா ஊறி இருக்கும். காலையில் அந்த பால் தயிராக இருக்கும். அந்த தயிரோடு சேர்த்து அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டிங்கனாக்கா பெரும்பாடு என்கின்ற அதி உதிரப்போக்கு வராது. பெண்களுக்கு மலக்கட்டு நீங்கி போயிடும். அடுத்து மூல நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிட்டா மலம் எளிதிலே நீங்கும், மூல நோயை கட்டுப்படும். அதுக்கு நிறைய மருந்து இருக்குது. இருந்தாலும் இந்த மூல நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு இந்த வெந்தயம் உதவும். அப்போ வெந்தயத்தை எப்படி சாப்பிடணும்? தயிரிலே பாலிலே போட்டு உரை ஊற்றி தயிராக்கி காலையிலே ஒருவேளை அந்த வெந்தயத்தை ஊற வைத்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்டால் அது உதிரப்போக்குக்கு மருந்து, அது மூல நோய்க்கு மருந்து. அதே வெந்தயத்தை நெய்யிட்டு வறுத்து சாப்பிட்டால் அது பெண்களுக்கு பால் சுரப்பதற்கு மருந்து. அதே வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்டால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மருந்து. இதெல்லாம் யார் சொன்னது? நான் சொல்லலையா? சித்தர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்களை நாம் மறந்து விட்டோம். அவர்களுக்கு நாம் துரோகம் செய்து விட்டோம். நாம் நலமாக வாழ்வதற்கு சூத்திரத்தை ரகசியத்தை சொல்லி போன மக்களை நாம் புறக்கணித்து விட்டோம். எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் கிட்டே போய் சொல்கிறேன், டாக்டர் எனக்கு ஒரு ஊசி போட்டால் தேவையில்லை. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? நாமே போய் டாக்டர், அவர் ஊசி போட மாட்டேங்கிறார். இவன் கேட்குறான், எனக்கு ஒரு ஊசி போட்டால் தேவையில்லை, நான் வேலைக்கு போகணும். இந்த அவசரம் தான் நம்மை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. ஏன் மருதானிய பெண்களை கையில் வச்சுக்கிட்டு சொன்னால் தண்ணீரில் அதிகமாக புழங்குகிறவர்கள் பெண்கள். பாத்திரத்தை கழுவுவதற்கு, அந்த பாத்திரம் போகிற வழியை சுத்தம் செய்வதற்கு, துணி துவைப்பதற்கு என்றெல்லாம் ஒரு காலத்தில் பெண்கள் மட்டும் செய்து கொண்டிருந்த வேலை. நான் இப்போ சொல்லலை. என்ன, என்னுடைய நண்பன் என்ன பண்ணால், நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது விடுதியில் என்ன பண்ணால் துணியை வேக வேகமாக துவைச்சிட்டு சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருந்தான். நான் போய் அவனை கேட்டேன், என்னடா நண்பா இவ்வளோ சந்தோஷம்னே. சே அண்ணே, நம்ம என்ன அண்ணன் கூப்பிடுவோம், அண்ணே இந்த துணி துவைக்கிற வேலை இன்னையோட தொலைஞ்சுதுன்னா. ஏண்டா, எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் ஆக போகுதுன்னா. ஆஹோ, சந்தோஷமாக இருக்கா, இவனை விடப்படாது. அடுத்தவன் சந்தோஷமாக இருந்தால் பொறுக்காது இல்லை. நான் சொன்னேன், நண்பா இன்னொரு ஆளோட துணி சேர்த்து துவைக்க போகிறடா நீன்னு. இதான் நடக்குது இன்னைக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், துணியை தண்ணீரில் புழங்குகிற காரணத்தினாலே கையில் நகைக்கண் சந்தில் கிருமி தொற்றி நகைச்சுத்தி வந்துவிடும். கிருமி தொற்றினால் நகைச்சந்தில் நோய் வந்துவிடும். அதனால் பெண்களுக்கு இந்த மருதானியை வைக்க சொல்லி சொன்னேன். ஏன் சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு, இதெல்லாம் இது போக்கும். அதனால் வச்சுக்க சொன்னேன். இப்போ யார் வச்சுக்கிறா? யாரும் வச்சுக்கிறது இல்லை. சரி, அடுத்தது என்ன சொன்னால், கொல்லும் மதுமேகம். மதுமேகம், மதுன்னா இனிப்பு, மேகம்னா நோய், மதுமேகம்னா இனிப்பு நோய், இனிப்பு நோய்னா சக்கரை நோய். இந்த சக்கரை நோயை அது கொல்லும். கொல்லும் மதுமேகம். இன்னும் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். கொம்மை முலை மங்கையர்க்கு காணும் பெரும்பாடு கட்டழிக்கும் வெட்டை எல்லாம் நானும் மருதானிக்கு நாடு. இந்த ரெண்டு நோய்க்கு பெண்களுக்கு இது மிகச்சிறந்த மருந்து. இப்போ பார்க்குறோம், நிறைய பெண்கள், பள்ளிக்கூடம் போகிற பெண்கள் கூட மாதவிடாய் நேரத்தில் கடுமையான வயிற்று வலியிலே கஷ்டப்படுகிறார். இன்னும் பல பெண்கள் அதி உதிரப்போக்கு, அதை வந்து என்ன பெரும்பாடுன்னு தமிழில் சொல்லுவாங்க, இன்றைக்கி மறந்து போச்சு, என்ன மெனோரேஜியான ஆங்கிலத்தை சொல்லுவான், கடுமையான உதிரப்போக்கு. பீரியட்ஸ் வந்தால் அது 3 நாள்லேருந்து 5 நாட்களுக்குள்ளே நின்று போக வேண்டும். பலருக்கு 10 நாள் 15 நாள் நீடிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டாக்டர்கிட்ட போவார், அந்த அம்மா ஒரு ஊசி போட்டு ஒரு மாத்திரை கொடுக்கும், டிராபிக் எம்எஃப்னு ஒரு மாத்திரை கொடுத்துரும். இவன் சாப்பிட்டோடனே 3 நாளையில் உதிரம் நின்று போயிடும். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நின்று போச்சு. அப்புறம் 3 மாதத்துக்கு தூரமே வராது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், தூரம் வரல. அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பார், அதை சாப்பிட்டா தூரம் வரும். அப்புறம் அது நிற்காது. அதை நிறுத்துறதுக்கு போய் ஒரு மருந்து. ஏய்யா, இதான் வழி வாழ்வுக்கு? வாழறதுக்கு என்ன சித்தர்கள் வழி சொல்லிவிட்டு போனால், இதை சாப்பிடுன்னு சொன்னேன். எதை? மருதானி இலை. எப்படி சாப்பிட்றது? மருதானி இலையை கொண்டு வந்து பச்சையாக நன்றாக அரைத்து, அரைத்து எடுத்த மருதானி விழுது, அரைத்து எடுத்த அந்த கல்கம் இருக்கிறது, கல்கம்னா அரைத்து எடுத்த பச்சை இலைக்கு பேர் கல்கம்னு பேர். ஒரு பேரை ஞாபகம் பண்ணிக்கோங்க, கல்கம் அப்படின்னா பச்சையாக அரைத்து எடுத்த பொருளுக்கு பேர். நம்ம விழுதுன்னு சொல்லுவோம், ஆலமரத்தில் இருக்கிறது இல்லை, இந்த மருதானியிலேருந்து அரைத்து எடுத்தது. அந்த அரைத்து எடுத்ததை தயிரிலே சேர்த்து கலக்கி, குறிப்பாக எருமை தயிர், எருமை தயிரிலே சேர்த்து கலக்கி அதை காலை ஒருவேளை மாலை ஒருவேளை அதை சாப்பிட்டு வந்தால்
4-5 நாட்களுக்குள்ள கடுமையான உதிரப்போக்கு நின்றுவிடும். எவ்வளோ எளிய மருந்து சொல்லியிருக்கான் பாருங்க. என்ன மருந்தா? நானும் மங்கையர்க்கு காணும் பெரும்பாடு, கட்டழிக்கும் வெட்டையெல்லாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு மன அழுத்தம் காரணமாக வெட்டை என்று சொல்லுகிற ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல் என்கின்ற ஒரு நோய். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறான். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து அது நல்லா வருதே இல்லை. எவ்வளவு மன உளைச்சல், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு திரவம் கசிந்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு மன உளைச்சலை உருவாக்கும். மருந்து இல்லை, மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, மருந்து இருக்கிறது. என்ன பண்ண வேணும்? இதே மருதாணி இலையை கொண்டு வந்து அரைத்து, அரைத்து எடுத்த விழுதை வெண்ணெயில் கலக்கி. அனுபானம் ரொம்ப முக்கியம். ஏன் அனுபானம் முக்கியம்னு சொல்கிறோம்? இப்போ நாம் நாமக்கல்லேருந்து இங்கே வந்தோம், காரில் வந்தோம், சீக்கிரம் வந்துட்டோம், நடந்து வந்தால் நாளைக்கு தான் வருவோம், சைக்கிளில் வந்தால் ஒரு வேளை ஒரு 4 மணி நேரத்தில் வருவோம். அப்போது வேகமாக அந்த மருந்து உள்ளே போய் வேலை செய்யணும்னா அதுக்கேற்ற ஒரு வாகனத்தை சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்குரிய வாகனம்தான் இந்த வெள்ளைப்படுகிற நோய்க்கு உரிய வாகனம் வெண்ணெய். வெண்ணெயில் வைத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கிற அந்த மருதாணியினுடைய விழுதை, மருதாணி அரைத்தெடுத்த அந்த அந்த கல்கத்தை வெண்ணெயில் கலக்கி சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் நின்று போயிடும். என்ன இருந்தால் கதை விடுறானா, நான் 50 ஆண்டு காலம் சித்த மருத்துவத்தோடு உழந்து கொண்டிருக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எனக்கு இப்போ தான் 70 வயசு ஆகுது. ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய அனுபவம் இந்த 50 ஆண்டு காலம் சித்த மருத்துவ அனுபவம். அதை அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்? என் உடன்பிறப்புகள், ஏன் இதெல்லாம் நான் மருந்தாக்கி கொடுக்க கூடாதா? ஏன் வந்து சொல்கிறேன்? ஐயா ராமசாமி என்ன சொல்கிறார்? என் பகுதி மக்களுக்கு உன் கருத்தை சொல்லியான்னு சொன்னார். அதுக்காக வந்து உங்களோட நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள்லாம் யாருக்கு நன்றி சொல்லணும்? ராமசாமிக்கும், தில்லைக்கும், செங்கோடனுக்கும், மாணிக்கத்துக்கும் நன்றி சொல்லணும். ஐயா முத்து இப்படிப்பட்ட முத்தான பிள்ளையை பெற்றிருக்காரு பாருங்கள். அது சென்னைக்கு வந்துட்டு கூட அது எங்கிட்ட பேசுது. ஐயா உங்களை பார்க்கணும், நீங்கள் கட்டாயம் எங்கள் ஊரில் வந்து இந்த நிகழ்ச்சியை கொடுக்கணும். ஸோ ரெண்டாவது மூலிகையாக என்ன சொல்ல, வெட்டி பேச்சு பேசப்படாது நான். ரெண்டாவது மூலிகை என்ன பேசினேன்? மருதாணியை பற்றி சொன்னேன். மூணாவது ஒரு மூலிகை, எங்கே பார்த்தாலும் இருக்கிற ஒரு மூலிகை, இதை பற்றியெல்லாம் யாரும் இது வரைக்கும் பேசினதே இல்லை. எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? நாவல் பட்டை சொல்லுவார்கள், மருதம் பட்டை சொல்லுவார்கள், ஆவாரம் சொல்லுவார்கள், அல்லது சிறுகுருஞ்சானை சொல்லுவார்கள். ஆனால் நம்ம கண்ணிலையும் காலிலையும் படுகிற அன்றாடம் கிடைக்கிற மூலிகைகள், ஏராளமான மூலிகைகள் இருக்கிறது. அந்த ஏராளமான மூலிகைகள் எல்லாம் நான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் சொன்னால் விட்டால் என்ன, ஒரு 5 மணி நேரம் பேசுவேன், குறைஞ்சது ஒரு 40 மூலிகையை பற்றி பேசுவேன். இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் நான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இந்த ஆலமரம் எல்லாருக்கும் தெரியும். ஆலமரத்தில் கிடைக்கிற ஒரு பொருள், ஆலமரத்தினுடைய விழுது, ஆலமரத்தினுடைய விதை, ஆலமரத்தினுடைய பால், ஆலமரத்தினுடைய பழம், ஆலமரத்தினுடைய கொழுந்து, இது எல்லாமே நீரிழிவுக்கு மிகச்சிறந்த மருந்து. அதுவும் தேரை என்ன சொல்கிறான்? சொல்லுகின்ற மேகத்தை துட்ட அகக்கடுப்பை, கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லும் காண். என்ன சொல்கிறான்? சொல்லுகின்ற மேகத்தை துட்ட அகக்கடுப்பை, கொல்லுகின்ற மேகத்தை கொல்லும் காண். நல் ஆளின் பாலும் விழுதும் பழமும் விதையும் இலையும் மேலும் பூவும் என வில் சொல்லிட்டு போட்டான். இதை நான் பேசினேன். கோலாலம்பூரில் இருக்கிற ஒருத்தர் ஆறுமுகம், அவர் உடனே கோலாலம்பூர் போகிறா போய் தேடினார். அவர் கண்டுபிடிச்சார் 2 மரம் அங்கே ஆலமரம் இருக்கு. அந்த ஒரு ஆலமரத்தில் இருந்து அந்த ஆலம் பழத்தை எடுத்து வந்து உலர்த்தி நறுக்கி சாப்பிட்டார். 6 மாதம் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் மலேசியாவிலிருந்து ஃப்ளைட்டில் பறந்து என்னுடைய கிளினிக்கில் வந்து என்னை பார்த்தார். பொதுவாக எங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் உண்டு. ஒருத்தர் நோய்க்காக சில நாள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கார். 3 மாதம் வந்தார். அப்புறம் 4வது மாதம் காணான்னா நாங்களே முடிவு பண்ணிக்கும், இன்னும் நோய் போயிடுத்து இல்லை அவர் போயிட்டார்னு. ஒருத்தன் கூட வந்து எனக்கு நோய் நல்லா போச்சுன்னு சொல்ல மாட்டான். ஆனால் அந்த மனுஷனை பாருங்கள், அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கி, ஐயா நான் நீங்கள் சொன்ன இந்த ஆலமரத்தோட சமூலத்தை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் போய் நான் சோதனை பண்ணி பார்த்தா என்னுடைய ரத்தத்தில் சர்க்கரையே இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள் என்று வந்து சொல்லிவிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறார். ஐயா எதுக்கு யா வந்தேன்? இதுக்கு தான் வந்தேன். இதை சொல்கிறதுக்கு ஒரு தொலைபேசியில் சொல்லலாம் இல்லை ஐயா? இதை கூட நேரில் வந்து சொல்லலைன்னா என்னை விட நன்றி கேட்டவன் எவனும் இல்லைன்னு சொன்னார். அவ்வளவு விசுவாசம் உள்ள மக்கள். என்ன மூலிகை? ஆலமரத்தினுடைய பால், விழுது, பழம், பூ, காய், இலை, விதை. என்ன பண்ணலாம்? இது கிடைக்காதா? ஆலமரம் பழுத்து இருக்கிற போது மேலே ஏறி உலுக்கனா பூரா கொட்டிக்கும் ஆலமரம். அதே மாதிரி ஆலமரத்தினுடைய பழம் இருக்கிறது மழை பெஞ்சால் எல்லாம் கொட்டிக்கும். ஸோ மழை பெய்யறதுக்கு முன்னே போய் அதை எடுத்துடணும்.
எடுத்து அந்த ஆரம் பழத்தை மட்டும் நீங்கள் காய வச்சு வளர்த்தி பவுடர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. உங்களுடைய நீரிழிவை நீங்கள் சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்தி விடலாம். மாத்திரை மருந்து இல்லாமலே சர்க்கரை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு மூலிகை. இன்னொரு மூலிகை சொல்கிறேன், இன்னும் 4 நிமிஷம் இருக்காயா, இன்னொரு மூலிகை சொல்லிட்டு போகிறேன். நிறைய இருக்குது, இன்னொரு மூலிகை சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, நம்ம ஊர் பக்கம் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஒரு செடி தொட்டாக்கா சுருங்கிக்கும். என்ன செடி அது? தொட்டாச்சினிங்கி. எப்படி ஒரு வைத்தியர் உருவாகிட்டார் பாருங்க, தொட்டாச்சினிங்கி. மேக நீரை தடுக்கும், சர்க்கரை வியாதியை வராமல் தடுக்கிற மூலிகை அது. யார் வேணாலும் சாப்பிடலாம். எங்கள் தாத்தாவுக்கு அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்க குழந்தைகள் அதை சாப்பிடலாம், சர்க்கரை வியாதியை வராது. மேக நீரை தடுக்கும், மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும். மேலும் அதை எது பண்ணுவோம், மேக நீரை தடுக்கும், மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும். தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை துரத்தி விடும் தொட்டார் சினிங்கி. அதுதான் தொட்டார் சினிங்கியா. அது பாரு, நம்ம வீட்டில் இருக்க சொல்ல என்னம்மா ரொம்ப சினுங்குறன்னு சொல்லுவோம், அதுக்கு கோபம் எடுக்க இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு அப்புறம் சரியாக போயிடும். அதான் சினுங்குதல். அந்த செடி என்ன பண்ணும், தொட்டா சுருங்கும், அப்புறம் திரும்ப விரிச்சிக்கும். தொட்டார் சினிங்கி எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க பாரு. இந்த தொட்டார் சினிங்கியை கொண்டு வந்து அதில் காய், இலை, பூ, தண்டோடு அப்படியே நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அந்த பவுடரை, பவுடர் தான் சொல்லணும், சூரணத்தை அல்லது தூளை, ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1/2 டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி குடிச்சுடுங்க. காலை மதியம் இரவு 3 வேளை அதை எடுங்க. 1 மாதம் கழித்து சர்க்கரை சத்தை சோதனை பண்ணி பாருங்கள். அது சாப்பாட்டுக்கு அப்புறம் 140 மீறாது, சாப்பாட்டுக்கு முன்னே 90 தாண்டாது. இது என்ன மருந்து? தொட்டாச்சு. நீங்கள் கிடைக்கல, எங்கே கிடைக்காதா? எங்கே இல்லை. இந்த ஊருக்கூர் வச்சுருக்கோம், எங்கே பார்த்தாலும் ஒரு மரம் இருக்குது. சரக்கொன்றை அப்படியே சரஞ்சரமாக பூத்து தொங்கும், சிவபெருமானுக்குரிய ஒரு மூலிகை சரக்கொன்றை. சரக்கொன்றினுடைய பூவை முசுல்லாமையா, ஒரு அந்த பூத்து இருக்கிற சீசனில் ஒரு 4 மாதம் சாப்பிட்டா போகிற, அந்த வருஷம் பூரா சர்க்கரை உங்களை வந்து நாடாது. அவ்வளவு அருமையான ஒரு மருந்து. மலக்கிருமியொடும் அது நீர் குடலா அந்தளத்து நோயும் குலைந்து சாயும் நிலத்துக்குள் என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே கொன்றை பசு மலரைக்குள். கொன்ற மரத்தில் பூ பூத்து சரஞ்சரமாக தொங்கும், அழகாக இருக்கும். அந்த பூவை அப்படியே பச்சையாக பறித்து கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு, இல்லை அப்படியே அலசாமல் கூட வண்டு பூச்சி இல்லையான்னு பார்த்துட்டு அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு தினம் காலையில் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு 4 மாதம் சாப்பிடுங்க, உங்கள் சர்க்கரை நோய் காணாமல் போயிடும். எது? கொன்றை பசுமலரைக்குள். அதெல்லாம் நிறைய ஆய்வுகள் வந்து விட்டது, இப்போ நிறைய வந்திருக்கிறது. இது மாதிரி ஏராளமான மூலிகை சொல்லியிருக்கு. ஆராக்கீரை, ஆராக்கீரை நம்ம வயல்லாம் கிடக்குது. ஆலக்கீரைன்னு சொல்கிறோமே, சர்க்கரை வியாதிக்கு அவ்வளோ ஒரு சிறந்த மருந்து ஆரக்கீரை. எலிக்காத இலைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லை, எங்கே பார்த்தாலும் இந்த கம்மந்தோட்டத்தில் சோள தோட்டத்திலலாம் வருது, எலிக்காத இலை அதை களன்னு நினச்சி போட்டுருக்கோம். எலிக்காத இலை அவ்வளவு சிறந்த ஒரு மருந்து. எதுக்கு? சர்க்கரை வியாதிக்கு. இப்படி நிறைய மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என் அன்பார்ந்த சொந்தங்களே, சித்தர்களை நம்புங்கள். சித்தர்கள் சொல்லியிருக்கிற மூலிகை மருந்துகளை கையாளுங்கள். நிரந்தரமான ஆரோக்கியத்தோடு நீடூழி வாழுங்கள். வாழ்க சித்தர் புகழ், வாழ்க பொன்மலையினுடைய மக்களுடைய இந்த சித்தர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை வளரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.